ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேர்ம் ஸ்டார்ட்ஸ் வித் பயோ அதில் நம்ம பார்க்க போகிறது பயோ பைரசி பயோ ரெமிடியேஷன் ஃபோர்டிஃபிகேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பயோ பைரசி பயோ பைரசினால் மல்டிநேஷ்னல் கம்பெனி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வேறு நாட்டில் விளையக்கூடிய ரிசோர்ஸ்க்கு பேட்டண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதுதான் பயோ பைரசி அந்த பேட்டண்ட் வாங்கிறதுக்கு அதுக்குரிய நாடுக எந்த ஒரு காம்பன்சேஷனும் பர்மிஷனும் இல்லாமல் அவங்க இந்த நாட்டுக்குரிய பொருளுக்கு அவங்க உரிமை எடுத்துப்பாங்க அதுதான் வந்து பயோ பைரசி இந்த பயோ பைரசி வந்து அமெரிக்கன் கம்பெனி மஞ்சள் வேப்பிலை பாஸ்மதி ரைஸுக்கு பேட்டண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த பொருள் எல்லாமே இந்தியாவிலேருந்து ஒரிஜினேட் ஆனது இந்தியாவில் மட்டும் விளையக்கூடியது ஸோ இப்படி ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா மற்ற எந்த கண்ட்ரியும் இதை வந்து கல்டிவேட்டோ இல்லை வந்து ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது ஸோ இந்த பேட்டண்ட் வந்து அமெரிக்கா வாங்கி வச்சுருந்ததுனால இந்தியா வந்து அதுக்காக ஃபைட் பண்ணி திருப்பி அந்த பேட்டண்ட்டை கேன்சல் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து பயோ பைரசி எதாவது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வேறு நாட்டில் விளையக்கூடிய பொருளுக்கு பேட்டண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு உரிய பீப்புள்கிட்ட எந்த ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்காமல் பேட்டண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதுதான் வந்து பயோ பைரசி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோ ரெமிடியேஷன் பயோ ரெமிடியேஷன்னா இப்போது ரீசெண்டாக வந்து சென்னையில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் ரெண்டு ஷிப்பும் மோதி வந்து ஆயில் ஸ்பில் ஆச்சு ஸோ அது அது அந்த ஆயில் ஸ்பில்னால் நிறைய ஆர்கனிசம் வந்து வாட்டரில் வரக்கூடிய நிறைய ஆர்கனிசம் வந்து செத்து போச்சு ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா மைக்ரோ ஆர்கனிசம் வந்து வாட்டரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கனிசம் அந்த ஆயில் ஸ்பில்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப் சாப்பிட்டு அந்த வாட்டரை க்ளீன் பண்ணும் ஸோ இதுதான் வந்து பயோ ரெமிடியேஷன் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அந்த வாட்டரில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபில்லை வந்து இந்த பேக்டீரியா வந்து டீக்ரேட் பண்ணும் ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு அந்த பெட்ரோலியம் இல்லை ஆயில் ஃபில்லை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஸோ இதை வந்து என்ன வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பேக்டீரியா சியூடமோனஸ் புட்டிடா இந்த பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் ஸ்பில்லை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பாக்டீரியா என்ன மாரி காம்பவுண்டெல்லாம் வந்து டிகிரேட் பண்ணுன்னா பென்சின் டொலின் எத்தில் பென்சின் அண்ட் ஜைலின் இன் ஆர்டர் டு கிளீன் அ பொல்யூட்டட் சைட் இப்போ ஒரு பொல்யூட்டட் சைட் இருக்குது அப்போ ஆயில் ஸ்பில் ஆகிருக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ண இந்த பாக்டீரியாவை நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா அந்த இடத்த வந்து இந்த பாக்டீரியா கிளீன் பண்ணிடும் அதாவது அந்த பெட்ரோலியம் இல்லை ஆயில் ஸ்பில்லை வந்து இது சாப்பிட்ரும் ஸோ இதுதான் வந்து பயோ ரெமிடியேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோ ஃபோர்டிஃபிகேஷன் பயோ பயோஃபோர்ட்டிஃபிகேஷன்னா இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ரைஸ் இல்லை வீட் ஏதாவது வந்தால் ரெண்டு பிளான்ட்கிட்டேருந்து தான் ஒரு இருந்து ஸ்டிக்மா ஒரு பிளான்ட்லேருந்து போகலன்னு ஸ்டிக்மாவில் விழும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சீடில் ஒரு பிளான் ஒரு பிளான்ட் வந்து உருவாகுது இல்லையா ஸோ அந்த மாரி பயோஃபோர்ட்டிஃபிகேஷன்னா இப்போ ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிற ரெண்டு பிளான்ட்டை நம்ம ப்ரீட் பண்ணோம்னா கிடைக்க போகிற ப்ரோஜன்ஸையும் வந்து ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ கொண்டு இருக்கும் இந்த ப்ரீடிங்கை வந்து நம்ம ரெண்டு டைப் ப்ரீடிங்காகவும் பண்ணலாம் கன்வென்ஷனல் ப்ரீடிங்காகவும் பண்ணலாம் இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதோடைய ஜீன்ஸில் மாற்றம் பண்ணி ஹை நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி ரெண்டு ப்ரோஜன்ஸையும் க்ராஸ் பண்ணலாம் ஸோ க்ராஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோஜென்ஸ் வந்து ஹை நியூட்ரிஷனல் வேல்யூவாக கொண்டதாக இருக்கும் ஸோ இது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபோர்டிஃபிகேஷனுக்கு கோல்டன் ரைஸ் அந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க இந்த கோல்டன் ரைஸில் வந்து ஹை நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருந்தாலும் சில பேர் இதில் இருக்கிற பீட்டா கெரோட்டின் வந்து போதுமான அளவுக்கு இல்லை போதுமான அளவுக்கு விட்டமின் ஏ கொடுக்கக்கூடியதாக இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இதுதான் வந்து பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் ரெண்டு பிளான்ட்டை க்ராஸ் பண்ணோம் அந்த ரெண்டு பிளான்ட்டுமே ஹை நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருக்கும் ஸோ தட் வரக்கூடிய ப்ரோஜன்ஸியும் ஹை நியூட்ரிஷ்னல் வேல்யூ கொண்டு தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோ மேக்னிஃபிகேஷன் பயோ மேக்னிஃபிகேஷனை நம்ம பயோ ஆம்ப்ளிஃபிகேஷனும் சொல்லலாம் இல்லை பயோலஜிக்கல் மேக்னிஃபிகேஷனும் சொல்லலாம் பேசிக்காக பயோ மேக்னிஃபிகேஷன் என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு டாக்ஸின் நம்ம ஃபுட் வெப்பில் வந்து இன்சர்ட் ஆச்சுன்னா அது என்ன ஒரு எக்கோசிஸ்டமாகவும் இருக்கலாம் அதில் வந்து அந்த டாக்ஸின் உள்ளே போயிடுச்சுன்னா அதோடய அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணவே முடியாது ஆனால் அதோடைய அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும் ஒரு ஒரு சை ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து அந்த கெமிக்கல் வந்து ஏறிட்டே போகும் அதோடைய அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும் குறையவே கிடையாது குறையாது ஸோ மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா டிடிடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்செக்டிசைடாக வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டில் கொடுத்தாங்க கொடுக்கும்போது இப்போ மழைலாம் பெஞ்சுதுன்னா அது வந்து அடிச்சுட்டு ஏரியிலேயோ குளத்துல விழும்போது அது வந்து அங்கே வாழக்கூடிய மீன்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு அதோடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது தவிர டிக்ரீஸ் ஆகவே இல்லை ஸோ இதுதான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் ஸோ அதை பற்றி டிடிடி பற்றி வந்து நான் வந்து என்ன டிடிட்டனா அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன் டை க்ளோரோடை ஃபீனில் ட்ரை குளோரோ ஈட்டெயின் இது வந்து டிடிடி அப்படின்னு இதோட ஷார்ட் ஃபார்ம் டிடிடின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு கலர்லெஸ் டேஸ்ட்லெஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆர்டர்லெஸ் கிறிஸ்டலின் கெமிக்கல் காம்பவுண்ட் ஸோ இந்த வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு இன்செக்டிசைடை டெவலப் பண்ணாங்க பட் இதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சுனால இதை 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 வந்து சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து செத்து போயிட்டே இருந்ததுனால இதை வந்து இப்போ குறைச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து டிடிடி இது வந்து ஒன்ஸ் ஒரு சிஸ்டமில் வந்து போயிடுச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து அந்த பிக்சர் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் இதோடைய ரேட் வந்து ஏறிட்டே இருக்குதே தவிர இதோடைய ரேட் வந்து இறங்காது ஸோ நெக்ஸ்ட்டு இந்தமாரியான டாபிக்ஸ் உங்களுக்கு பேசணுன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே காய்ஸ் தேங்க்யூ பாய்